தாங்கள் வருவதற்கு முன்பே குழந்தைகளுக்கு உடற்குறைவு நடத்திவிட்டதாக உடலை வாங்க மறுத்து பெற்றோர்கள் போராட்டம் நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பிலிப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை சேர்ந்த 15 மாணவிகள், கால்பந்தாட்ட வீரர்கள், உடற்கல்வி ஆசிரியர் உதவியுடன் திருச்சி மாவட்டம் ஏலூர் பட்டியில் உள்ள கொங்குநாடு பொறியியல் கல்லூரியில் குடியரசு தின விளையாட்டுப் போட்டிக்காக சென்றுள்ளனர். விளையாட்டுப் போட்டிகளை முடித்துவிட்டு கரூர் மாவட்டம் மாயனூர் காவேரி கதவணையை பார்ப்பதற்காக சென்றுள்ளனர். கதவணை அருகே குளிப்பதற்காக 7 மாணவிகள் ஆற்றிற்குள் இறங்கியுள்ளனர். அப்போது மாணவிகள் ஒருவரொருவராக ஆற்றில் மூழ்கியுள்ளனர். நீச்சல் தெரிந்த மாணவி ஒருவர் 2 பேரை காப்பாற்றியுள்ளார். ஆனால் மற்ற 4 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் 1 மணி நேரம் தேடி 4 பேரையும் சடலமாக மீட்டனர். இவர்களது உடல் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்குறைவிற்காக கொண்டு செல்லப்பட்டது. மாணவிகள் இறந்த செய்தியை அறிந்த பெற்றோர் கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர். ஆனால் அதற்கு முன்னதாகவே மாணவிகளின் உடல் குறைவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர், நாங்கள் வருவதற்குள்ளாக எப்படி உடற்குறைவு செய்வீர்கள், உடற்குறைவிற்கு அனுமதி கொடுத்து யார் கையெழுத்திட்டது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாணவிகளின் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மருத்துவமனையில் மாணவிகளின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தி வரும் பெற்றோர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி வருகின்றனர். உடற்குறைவு செய்யப்பட்ட தங்கள் குழந்தைகளின் உடலை பார்த்து பெற்றோர்கள் கதறி அழுதது காண்பவர்களின் நெஞ்சை கலங்க வைத்தது. பாடு 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 பா